மீன்ஸ் இந்த நாத்தம் முடிச்ச ரூம்ல தான் இருக்கும். இன்னைக்காச்சும் வெள்ளன கிளம்பினான்னு பார்த்தா இன்னைக்கும் மழை போட்டு செய்யுதுங்க நம்மள. நான் காட்டுறேன் நாங்கள் தங்கியிருக்க இடத்துல எப்படி மழை பெய்யுதுன்னு. உள்ள ரூம்குள்ள ஃபுல்லாக தண்ணி வருது, ஒழுது ஒழுது மேலே ஃபுல்லாக தண்ணி வருதுங்க. எலி தொல்லை வேறு அதில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மழை எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. வெளியே வந்து இதுக்கு மேலே மழை. நாங்கள் ட்ரைசைக்கிள் இப்போ ஸ்லோப்பில் வேறு ஏற்றிட்டு போகணும், எப்படி போக போகிறோன்னு தெரில. இது ஏதோ பாருங்களேன், பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. பங்களா பாலடைஞ்ச பங்களாவே தான் இப்படி தான் இருக்கும். நாங்கள் தங்கியிருக்க ரூமை பாருங்கள். ரூம் ஏதோ ஒரு ஓட்டை உடச்சலா, ஏதோ பழைய காலத்து இந்த ஸ்மெல்லு தாங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு முதல் காரணமே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைனால கோவாவில் எங்கேயுமே எங்களால் செடி ஊண்டவே முடியல. சரின்னு சொல்லி நாங்கள் மழை பெய்யறதையும் பொருட்படுத்தாமல் கோவா டு மும்பை ஹைவேல ஒரு இடம் கிடச்சிச்சு. அங்கே தான் நம்ம நம்மளோட செடியை ஊண்ட ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வேப்பங்கண்டு வாங்கிட்டு வந்து வேப்பங்கண்டு வைக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஏன்னா வேப்ப மரம் வச்சா மட்டும்தான் சூப்பராக வளரும் அது. மற்ற எல்லா செடியை விட அது நல்லாவும் வளரும், நம்ம நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த அடிக்கிற மலையில் எங்களால் சத்தியமாக மரம் நடவே முடியலைங்க. ஏன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஒரு அஞ்சு நாளாக நாங்கள் கண்டினியூஸாக ரெயின் 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 அதை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கோம். சரி, மழையும் பொருட்படுத்தாமல் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்மளோட சமுதாய பங்கு அந்த நாட்டுக்காக பண்ணிட்டோம். நம்மளோட ஃபோர்த் ஸ்டேட்டில் நம்மளோட செடியை நம்ம வச்சாச்சு. கோவாவில் தமிழ்நாடு ஃபினிஷ் பண்ணி, கேரளா ஃபினிஷ் பண்ணி, கர்நாடகா ஃபினிஷ் பண்ணி, இப்போ ஃபைனலி நம்ம கோவாவில் மரத்தை வச்சுட்டோம். இப்போ கோவாவில் மரத்தை வச்சதுனால நெக்ஸ்ட் நம்ம வந்து மும்பை நோக்கி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபோர்த் ஸ்டேட் கோவாவில் மரக்கண்டை வச்சுட்டோம். ஃபுல்லாக மழைங்க, நாங்களும் மழை விட்டுரும் விட்டுருன்னு பார்க்குறோம், விடவே மாட்டேது. சரி, மழை பெஞ்சா நம்ம மலையில நடுவோம்னு சொல்லி மலையில நட வந்துட்டோம். இப்போ நம்மளோட செடியை நம்ம கோவாவில் வச்சாச்சு. இந்தியா ஃபுல்லாக வைக்கிறதா நம்மளோட எய்மு. நம்ம நாலு ஸ்டேட் இப்போ கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்த ஸ்டேட்டை நோக்கி போவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மரத்தை நட்டுட்டு கோவா டு மும்பை வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மந்த் எண்டனால எங்கள்ட்ட காசு வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. அதனால் சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே நாங்கள் காசை குறைச்சு தாங்கணும். அதனால் பாவு பஜ்ஜியும் ப்ரெட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா அது மட்டும் தான் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா மும்பை இங்கேருந்து 400 கிலோமீட்டரு, எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது நம்ம போகிறதுக்கு இந்த அடிக்கிற மலையில். பட் ஆனால் போகிறவங்க எல்லாட்டையுமே கேட்டோம், போகிற வழி ஃபுல்லாக 200 கிலோமீட்டருக்கு ஹில்ஸ் மட்டும் தான் வருமா. எங்களுக்கு அதை நினச்சே தலை ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா ஹில்ஸில் மட்டும் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கன்ஃபார்ம் டெத்து தான். ஏன்னா அந்த ஒரு சாவு பயம் வந்து எங்களுக்கு வந்து வாழ்க்கை மேலே வந்து ரொம்ப அர்த்தத்தையும் மரியாதை பயத்தையும் கொடுத்துருக்கு. அதனால் நாங்கள் உயிரோடு இருக்கணும். அதனால் ஏதாச்சும் ஒரு வண்டி வருமா, லோடு வண்டியில் நம்ம வண்டி ஏற்றி விட்டலான்னு சொல்லி ரொம்ப லிஃப்ட்டுக்காக அலைஞ்சோங்க. நான்லாம் கெஞ்சிக்கிட்டே இருந்தேன் போகிற வர எல்லா வண்டியிலையுமே, எந்த வண்டியுமே நிற்கலை. அட்லாஸ்ட் ஃபைனலாக ஒரே ஒரு வண்டி மட்டும், நான் வந்து மும்பை போல தம்பி, நான் வந்து கொஞ்சம் தூரம் மும்பைக்கு முன்னாடியே இறங்கிடுவேன், நான் அவங்கள வந்து ஒரு ஹில்லை தாண்டி மட்டும் விட்டுட்டு போயிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் எப்படியாச்சும் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கிடச்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த வண்டியில் ஏறிட்டோம். ஏறிட்டு நம்ம நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போயிட்டாங்க. நாங்கள் வந்து முடிஞ்சளவு போயிருக்கலாம், பட் ஆனால் ஏன் இதில் நாங்கள் போகிறோம் அப்படின்னா, இந்த மேப்பில் நீங்களே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அந்த மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் மட்டும் தான் இருக்கும். காட்டு மிருகங்கள் இருக்கும், ஃபுல்லாக மிஸ்ட்டு பனி இருக்கும், மழை வேற கண்டினியூஸாக 24 hours பேஞ்சிட்டே இருக்குமா. ஏன்னா நம்ம போகிறது இப்போ எல்லாமே வெஸ்டர்ன்காட்ஸு, வெஸ்டர்ன்காட்ஸ் ஃபுல்லாக மழை 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 தான். இந்த அடிக்கிற மலையில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் நமக்கு டெத்து தான். ஏன்னா வீல் வந்து ரொம்ப வாரி விட்டுரும், ட்ரைசைக்கிளும் கண்ட்ரோல் இல்லாமல் அந்த ஸ்லோப்பில் ஃபுல்லாக சல்லுன்னு இறங்கும். நல்ல வேலைங்க இவங்க வந்தாங்க. பட் ஆனால் அவங்க ஏற்றும் போதே ஒரு கான்ட்ராக்டரோட தான் நம்மளை ஏற்றுனாங்க. கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணுவோம், நீங்கள் காசு தரதுனா மட்டும் எங்கள் வண்டியில் ஏறுங்கன்னாங்க. நாங்களும் எவ்வளோ கெஞ்சினவங்க, மந்த் எண்டு எங்கள்கிட்ட காசு இல்லை அது இதுன்னு. அவங்க அப்படிலாம் இல்லை, அப்போ நாங்கள் எங்கேயும் விட்டுட்டு போயிடுவோம், நீங்கள் எப்போ நாள் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, காசு கூட எவ்வளோ வேணால் போயிட்டு போகுது, நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம்னு சொல்லி நாங்கள் வந்து வண்டியை உள்ளே ஏற்றிட்டோம். எங்களால் உள்ளே உட்கார முடியலங்க, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மழை வேறு பெய்யுது, உள்ளுக்குள்ளே வேறு ட்ரைசைக்கிள் ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்துச்சு அங்கிட்ட எங்கிட்டும். அதனால் எங்களால் பிடிக்கவும் இல்லை உட்காரவும் இல்லை, ஸ்பீட் பிரேக்கரில் ஃபுல்லாக தூக்கி தூக்கி போடனால எங்களுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் நின்று நின்று போ, அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகவே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மலை 200 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக ஹேர்பின் பெண்டு மட்டும்தான், கிட்டத்தட்ட ஒரு 100 ஹேர்பின் பெண்டு வந்திருக்கும். நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ரோட்டில் எப்படி நம்மளால் வண்டி ஓட்ட முடியும்னு. ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஒரு கிராமமே வந்துச்சு. அங்கே தான் நாங்கள் வந்து மக்கள் நடமாட்டத்தை பார்த்தோம். அது வரைக்கும் ஃபுல்லாக அனிமல்ஸு எல்லாமே பார்த்தோம், காட்டு எருமைகள். ஏன்னா போகிற வழியில் நம்ம ட்ரைசைக்கிளை மட்டும் கொண்டு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக மாட்டியிருப்போம். எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு மலையில் சொத சொத நடந்ததுனால இங்கேயே காயப்பட்டோங்க. அந்த வண்டிக்குள்ளேயே ஒரு கொடி மாதிரி இருந்துச்சு, நாங்களே ஏற்பாடு பண்ணி அங்கேயே காயப்பட்டோம். வேறு வழி இல்லை எங்களுக்கு, இப்படி பண்ணால் மட்டும் தான் நாங்கள் வந்து அடுத்து போட ட்ரெஸ் வச்சுக்க முடியும். நான் பேசுறது கேட்குதா இல்லையான்னு தெரியல, மைக்கில் சிராஜ் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. சரியான மழை, 2 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மழை விட்டதே இல்லை. இந்த பாதையில் வந்து தான் ரொம்ப டேஞ்சர், ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கு. வாழ்க்கையில் ரொம்ப லைஃப்பில் லெசனாக இயற்கையும் சரி எல்லாமே சரி எங்களை கற்றுக் கொடுக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
போக பயணம். ஏன்னா பிளைன் ரோடாக இருந்தால் எப்படினாலும் போயிடுவோம். கஷ்டம் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கையில் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். இப்போ கெஞ்சார குறைய கெஞ்சி இந்த வண்டியில் ஏற்றிருக்கோம், ஏற்றவே முடியாதுன்றாங்க. காசு கேட்டிருக்காங்க, 5000 ரூபா கேட்டாங்க. 5000 ரூபா எங்களால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம். 2000 ரூபா 2500 ரூபாய் தாங்க அப்படின்னு நாங்கள் சரி நாங்கள் காசு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஏற்றிட்டோம். ஏன்னா கில்லு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, 2-3 நேரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் கார்ட் தப்பான பகுதியில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ரெண்டு வழி இருக்குது, ரெண்டு வழியுமே மாற்றி மாற்றி ரெண்டு வழியுமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பட்டு ஆனால் ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஸோ இந்த ட்ரைசைக்கிள் வச்சுட்டு அந்த ஹில்லில் ஏற முடியல, ரொம்ப 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 கஷ்டங்க. போகிற வழியில் ஹில்ஸில் சில பாதைகள் எல்லாமே குண்டும் குழியுமாக தாங்க இருந்துச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சஸாக தான் இருந்துச்சு. இதில் சத்தியமாக ட்ரைசைக்கிளை நம்மளால் அழுத்த கூட முடியாதுங்க, அது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் அந்த ஆல் இண்டியா ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ஈஸியாக போயிடலாம், ஈஸியாக எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். பட் ஆனால் போக போக தாங்க பெண்டை கலட்டிருச்சு. ஒரு ஒரு ஸ்லோப்லையும் ஏற்றுறது மிகப்பெரிய கஷ்டம், இறக்குறது அதை விட மிகப்பெரிய கஷ்டம், ஒழுங்காக வண்டியை கொண்டு போகிறது மிகப்பெரிய கஷ்டம். அடிக்கடி பிரேக் வேறு வந்து போயிடும். ஐயோ நாங்கள் அந்த பிரேக் சரி பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் போகிற பாடு இருக்கே. இதெல்லாம் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல வேலைங்க நாங்கள் இவங்களை பார்த்தோம், இவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப மாட்டியிருப்போம். ஆனால் உள்ளே உட்காந்தது வந்து சரியான வாந்தி வர ஆரம்பிச்சிச்சுங்க. அருண்லாம் வாந்தி எடுத்துட்டான், அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக குழுங்குது, தூக்கி தூக்கி போடுது, நாங்கள் வேறு சரியாக சாப்பிட்லையா, பசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க தான் எங்களுக்கு ஒரு கடையில் கூப்பிட்டு போய் சப்பாத்திலாம் வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கும் காசு நம்ம தலையில் கட்டிடுவாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் அவங்க வந்து சாப்பாடு எங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்க. பட் ஆனால் சாப்பிடும்போது சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு போகும்போது காசு கொடுத்துடணும் பிரதர் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் நம்ம தமிழர்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க, ஆனால் ஹிந்திக்காரங்க அவங்க வேலையில் தான் கரெக்டாக இருப்பாங்க. பட் ஆனால் ஹெல்ப் பண்ணாங்க, அது வரைக்கும் நம்ம சந்தோஷம் தான். வண்டி வேறு ரொம்ப அடிச்சுங்க, எனக்குலாம் மனசு வந்து கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ காசு கொடுத்து என் வண்டியை விற்று அவன் லேப்டாப்பை விற்று வாங்கின வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ட்ராவல்லையே நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒஸ்ட்டான சுச்சுவேஷன்னா அது இதுதான். இதை விட கொடுமையான சுச்சுவேஷன் லைஃப்பில் வேறு யாருக்கும் வருமானு தெரில. ஏன்னா கண்டினியூஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் மட்டும்தான். நாங்கள் வண்டியை வந்து ஒரு இதில் ஏற்றி விட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடிக்கிட்டே தான் போகுது, நம்மளால் ஸ்டேபிளாக உட்காரக்கூட முடில. வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெய்யுது. அருண் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கான், நான் வண்டியை பார்த்துருக்கா இங்கே உட்காந்துருக்கேன். இவ்வளோ நேரம் அருண் தான் இங்கே இருந்தான். பயங்கரமான மழைங்க, பயங்கரமான ரிஸ்க்கு, நிம்மதியாக உட்காரக்கூட முடில. அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்குள்ள. ஸோ இடித்த கை காலில் வேறு அங்கே அடிபட்டிருக்கனால மழை தண்ணி பட்டு பட்டு எரியுது. என்னத்த சொல்ல, நம்ம வண்டி இங்கே நிற்குதா, ரொம்ப ஆடிக்கிட்டே வருது. இந்த வீலோட முன்னாடி இருக்க மக்கார்லாம் உடஞ்சிருச்சு. இந்த ஆடிக்கிட்டே வருதா, பின் வீலும் அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டே தான் வருது கண்டினியூஸாக. இப்போ பார்க்கவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் வண்டி ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், ஆனால் இப்படி வர்றது வந்து ரொம்ப மனசு வலிக்குது. பட் ஆனால் நாங்கள் ஹில்லில் வந்து எங்கள் உயிர் அளக்கிறதுக்கு இது பரவாயில்ல, இதில் வரனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதே அந்த ஹில்லில் நாங்கள் அழுதிட்டு வந்தோன்னா எங்கள் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அவ்வளோதான், இன்றைக்கெல்லாம் கன்ஃபார்ம் டெத்து தான். டெல்லி வந்து சி மும்பை வந்து இங்கேருந்து 400 கிலோமீட்ரு. இவங்க நம்மளை எவ்வளோ கிலோமீட்டர் இறக்கி விட்றாங்கன்னு தெரில. இவங்க வேறு ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, தமிழும் தெரியலை இவங்களுக்கு, இங்கிலீஷும் தெரியலை, எங்களுக்கும் ஹிந்தி புரிய மாட்டேது. ஆனால் எப்படியோ வண்டி ஏற்றிக்கிட்டாங்க, பாப்பா எவ்வளோ தூரம் போகிறாங்க எங்கே இறக்கி விட்றாங்கன்னு. இதா ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு ஈரமாதனால மேலே காயப்பட்டிருக்கோம். நான்லாம் எங்கள் பாட்டியை இறந்தப்போ பட்ட கஷ்டம், எங்கள் அப்பா வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டப்போ பட்ட கஷ்டம், வேலைக்காக ஒரு ஒரு இடமா ஏறி இறங்கின கஷ்டம், அது கூட எனக்கு லைஃப்பில் பெருசாக தரலாங்க. பட் ஆனால் அந்த ட்ராவலில் நான் அவருன்னு ஃபேஸ் பண்ணுற பார்த்திங்களா ஒரு கஷ்டம், அதுதான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. சில விஷயங்கள் எங்களால் வந்து சொல்ல முடியலங்க, நிறையா கஷ்டப்படுறோம். ஏன்னா வீடியோவில் சில விஷயம் காட்ட முடியாது, எல்லோரும் பார்த்து பயந்துருவீங்க, அந்தளவுக்கு சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. சொல்ல முடியல, ஆனால் ட்ராவலை மட்டும் தான் நாங்கள் காட்டிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாமே நாங்கள் பிடிச்சி பண்ணுறதுனால கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா தான் இருக்குது, எங்களை வந்து பக்குவப்படுத்துது ஒரு இடத்துலையும். சரி அதை விடுங்க, இந்த ரோடை பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பனி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நமக்கு வந்து ரோடே தெரியாத அளவுக்கு பனி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி பனி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளங்கள் தாங்க போட்டு ரொம்ப ட்ரைசைக்கிளை போட்டு உலுக்கிக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலே பட்ட கஷ்டம், எங்களை விட ட்ரைசைக்கிள் தான் பாவங்க, வாய் இருந்தால் அழுதுருவான் எங்கள் பையன். ஃபுல்லாக பாருங்களேன், பனி 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 தாங்க. இந்த பனியில் எங்களுக்கு வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கும் போதே காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் வரணும் ட்ரைசைக்கிளை தள்ளிட்டு வந்திருந்தோன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், உண்மையிலே உறைஞ்சிருக்கும் அவ்வளோ பனி. எங்களுக்கு ரோடே சில இடத்துல தெரியல, அவர் அந்த ஸ்வைப்பரை போட்டு தான் தொடச்சிக்கிட்டே இருந்தார். அவ்வளோ பனி, நீங்கள் நல்லா பாருங்களேன், எதிர்த்தாப்பில் வர வண்டி கூட தெரில எங்களுக்கு. லைட்டு போட்டால் மட்டும்தான் வண்டி தெரியும், அவங்க ஹெட்லைட் இல்லாமல் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே மோதிடுவாங்க. இந்த வண்டிக்கே அந்த நிலமனா
நாங்கள் ட்ரை சைக்கிளில் இந்த ஃபாரஸ்ட்டில் வந்திருந்தால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்களேன். ஃபாரஸ்ட் அனிமல்ஸில் மாட்டியிருப்போம், இல்லை இந்த பனியில் மாட்டியிருப்போம். குளிருங்க காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ குளிர், பல்லு டைப்பிங்கை போட ஆரம்பிச்சிருச்சு. டைம் வேற போய்கிட்டே இருந்துச்சுங்க, இருட்டாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவங்க நம்மளை எங்கே இறக்கி விட்றாங்கன்னே தெரில. ஸோ அதுலேருந்து மும்பை எப்படியுமே ஒரு 150 to 160 கிலோமீட்டர் இருக்கும் அவங்க இறக்கிற இடத்துலேருந்து. இருட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இந்த கிராமத்துக்கு அப்புறமும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் சிட்டியே வருமா. அதனால் நம்ம எங்கேயாச்சும் சேஃபாக ஒரு இடத்துல வந்து தங்கி ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப குளிர்னால ஒரு டீ குடிக்க போனோங்க. அந்த டீ வந்து 10 ரூபாயா, ஏதோ குட்டியோண்டு ஒரு சம்பளத்தில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, குளிருக்கு அதை குடிச்சுதான் ஆகணும், பசி அதை வச்சு தான் போக்கி ஆகணும்னு சொல்லி டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் எல்லோரும் ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க, சாப்பாட்டில் வந்து ஒருத்தன் பெருச்சாளி விழுந்துரும் தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி அருண் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தான், உள்ளே வந்து ஒரு குழவி விழுந்துருச்சு. அந்த குழவியை தூக்கி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா டீ வாங்க காசு இல்லாமல் அந்த டீயை குடிச்சு அருண் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அப்படி பண்ணுது செஞ்சு விடுதா லைஃப், டீல இது விழுது மழை குடி 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 குடி. ஜகன் மோகினி கை மாதிரி இருக்குடா, என்னடா கை இது, எதுக்குள்ளயோ விட்டாமல் புடிச்சு புடிச்சு அந்த மலையில பாடுறா. ஐப்பட விக்கிற மாதிரி இருக்கிறா, காப்பு காய்ச்சி போயிருச்சுடா, யாராச்சும் அடிச்சுனா படம் முடிஞ்சிடும். டே நான் கஷ்டமே பட்டது இல்லடா வாழ்க்கையில, எங்க அம்மா பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா, பொத்தி வளர்த்தாங்களா. அவங்க நம்மளை கரெக்டாக அந்த டீ கடையில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து மும்பை வந்து கரெக்டாக 160 கிலோமீட்டரு. எங்கள் ஃபோன்லையும் சார்ஜில் மைக்குமே நல்லா மலையில் நனைஞ்சு ஊறி போயிருச்சுங்க. அதனால் மும்பைக்கு நாங்களே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்டைம் ஆயிடுச்சு, சரியான டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். இந்த மாதிரி டிராஃபிக்கை நாங்கள் வந்து எங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஊரில் பார்த்தோம் மைசூர்லேருந்து வரும்போது. பட் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் பயங்கரமான டிராஃபிக்கை பார்க்குறோம். நைட்டு ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தோங்க. சத்தியமே எங்கள் உடம்பும் முடியலை, உடம்பு ஏற்றுக்க மாட்டேது, அவ்வளோ டயர்டாகிட்டோம். ஏன்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை எங்களுக்கு. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி கிட்ட ஆயிடுச்சு. எங்கே தங்குறதுன்னு தெரில, காசும் இல்லை ரூமுக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெட்ரோல் பங்கில் போய் நான் கேட்டேங்க, அவங்களும் மொதல் தங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல் இண்டியா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னனால, சரி பிரதர் எனக்கு நைட்டு தங்கிக்கோங்க, பட் ஆனால் அதில் வீடியோலாம் எடுக்கக்கூடாது நீங்கள், ஏன்னா கேமரா இருக்குது, எங்களை வைவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மலை 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 தாங்க, எங்கள் லைஃப்பில் வந்து சூறை ஆடிடுச்சுங்க மலை. அந்தளவுக்கு நாங்கள் மலையை வெறுத்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக அந்த பெட்ரோல் பங்கில் கொசுக்கடியில் தூங்கி அப்பா, அந்த கஷ்டம் வந்து ஒரு நரக வேதனைங்க, அவ்வளோ நரக வேதனை நாங்கள் அனுபவித்தோம். எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கேயே கொஞ்சம் காயப்போட்டாங்க, நனைஞ்சிருந்துச்சு. அங்கே தாங்க தங்கணும் நைட்டு ஃபுல்லாக கொசுக்கடியில். ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும், அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி, நீங்கள் தான் போட்டி, நீங்கள் தான். நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ உங்கள் உயரம் என்னன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். கம்பீட் வித் யுவர் செல்ஃப், ஒன்லி தட் வில் மேக் யூ பெட்டர். பி ஆர் ஓன் காம்படிஷன்.